டெல்லி மாநிலத்துல பைரியா அப்படின்ற பகுதியில ஆட்டோ ஓட்டுநர் ஒருத்தர் தன்னோட பொண்ணு கடந்த இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு அதே ஒரு இளைஞருக்கு திருமணம் செஞ்சு கொடுத்துருக்காங்க சில நாட்களா ரொம்பவே வந்து சந்தோஷமா வாழ்ந்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு குழந்தையும் பெற்றுக்கிட்டாங்க ஸோ வரதட்சணை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு ஸோ நிறையா பக்கம் இந்த ஒரு பிரச்சனையை ஒழிச்சாலும் இந்த பிரச்சனை இப்போ அதிகமாக தள தூக்க ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லலாம் அதனால குழந்தைகளையும் கட்டின பெண்டாட்டி பெண்களையும் வந்து அதிக அளவில் கொடுமைப்படுத்தக்கூடிய சம்பவம் தான் இங்கே அரங்கேறி இருக்கு குறிப்பாக எல்லா இடங்கள்லையும் இந்த மாதிரி சம்பவம் அரங்கேறுது பட் இங்கே கொஞ்சம் வித்தியாசமாக ஏறி இருக்குன்னு சொல்லலாம் மூணு ஆண்டுகளா வரதட்சணை கேட்டு நச்சரிச்சிருக்காரு கணவர் அதுவும் ஒரு புல்லட் வேணும் அப்படின்னு சொல்லி நச்சரிச்சிருக்காரு அந்த டைம்ல அந்த பொண்ணு கர்ப்பமாகி குழந்தை பிறந்ததுனால இந்த கதையை அப்படியே ஓரம் கட்டி வச்சுட்டாரு திருப்பி இத ரீவைன் பண்ற மாதிரி ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுல புல்லட் கேட்டிருக்கார் சோ புல்லட் கிடைக்கல அப்படின்ற அந்த நபரோட கோபத்துல தன்னோட மனைவியை தண்டிக்க முடிவு பண்ணிட்டார் அதுக்கப்புறமா அந்த நபர் என்ன பண்ணிருக்காங்கன்னா தன்னோட நண்பர்கள் நாலு பேரை வீட்டுக்கு வர சொல்லி தன்னோட மனைவியை பாலியல் பலாத்காரம் செய்ய வச்சுருக்காரு ஸோ அதை இவர் சும்மா வீடியோவும் எடுத்து வச்சுக்கிட்டு நீ புல்லட் வாங்கி தரல இந்த வீடியோவை நான் சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்காரு கொலையும் செய்யறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கார் இதனால அந்த பெண் என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த ஆள் கிட்ட இருந்து உடனே தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி போலீஸ்ல போய் தப்பிச்சு புகாரையும் கொடுத்துருக்காங்க இது தொடர்பாக வந்து விசாரணை நடத்தின போலீஸ் அந்த புகார் உண்மை என்ன அப்படின்றத உறுதி பண்ணி கணவரை கைது செஞ்சு அந்த பெண்ணை கணவர்கிட்ட இருந்து பிரித்து கூட்டிட்டு வந்துட்டு கணவரை சிறையில் அடைச்சிட்டாங்க ஸோ ஒரு புல்லட் வாங்கி தரல அப்படின்றதுக்காக இப்படி பண்ணுவாங்க இந்த நியூஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க